வெல்கம் டு ரவிஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். இன்னைக்கு நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு ரேரான பிளேஸ், ஒரு வெட்டிங்க என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஸோ அதுக்கு வந்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா வைகுண்டம் லெகசிங்கிற ரெசார்ட். இதுல வந்து நீங்க வந்து கார்பரேட் ஈவெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணலாம், மேரேஜஸ் ஹேண்டில் பண்ணலாம், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஒரு மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்டான என்வாயர்மெண்ட்ல வைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த வைகுண்டம் லெகசிங்கிற இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸில் இருக்குது, அண்ட் தென் இந்த பக்கம் திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான பிளேஸ். அண்ட் இன்றைக்கி நான் அந்த மேரேஜுக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கும் ஒரு ஆசையாக நான் வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ வைகுண்டம் லெகசி ஆல்ரெடி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் பில்ட் இன் 1929. அப்போது அந்த அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலே இப்படி இருந்திருக்கு, சுற்றி நேச்சுரல் ரிசோர்ஸஸில் அவங்க வாழ்ந்து அவங்க தட்ஸ் ஒய் பீப்புள் வேர் ஹெல்த்தி அட் தட் டைம். அண்ட் இந்த பிளேஸ் எனக்கு இங்கே பார்க்குறப்ப ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் நான் கண்டிப்பாக சுற்றி காட்டணும் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் இந்த டெக்கரேட்டர்ஸ் தே ஹேடட் வேல்யூ டு திஸ் பிளேஸ். அவங்களோட டெக்கரேஷன் இந்த ரொம்பவே வந்து ரொம்ப அழகாக்கியிருக்கு. அண்ட் இந்த ஃபுல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜுக்கு இட் வாஸ் நான் ஒரு டிஃப்ரெண்ட் டீம் த மேரேஜ் வந்து அட்டன் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதில் அண்ட் இந்த எல்லோ ஃப்ளார் வித் தட் பெல்ஸ் ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், பட் ஆனால் அந்த பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூ ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது உள்ளேயுமே வந்து சேம் ஃப்ளார்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து அவங்களோட ரிசப்ஷன் ஏரியா, அதில் அவங்க வச்சுருக்க ஆர்ட் அண்ட் பெயிண்ட்ஸ், அண்ட் வந்து ரிசப்ஷன் ஏரியாவில் இருக்க சோஃபா எல்லாமே வந்து ஒரு கிளாசிக்கல் ஆடட். அண்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஷர்மா சாரோட ஃபோட்டோ. ஸோ ஹீ வாஸ் த ஃபவுண்டர். அண்ட் உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குட்டியாக வந்து லோட்டஸ் பாண்ட், அண்ட் அகெயின் இங்கே டெக்கரேட்டர்ஸ் வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே சேர்ஸ் அண்ட் வந்து அங்கே இப்போ இடம் பத்தில் இங்கே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காரணுன்னாலும் பீப்புள் கேன் சிட் ஹியர், ஸோ அதுக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குட்டி டைனிங் ஏரியா, ரொம்ப பெருசாகவும் இல்லை, லைக் வந்து கரெக்டாக ஒரு 40-50 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி வந்து தெர் இஸ் அ பஃபட் ஏரியா, ஏர் கண்டிஷன்டு, ரொம்பவே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஃபுட் வாஸ் ஆசம். ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கே உள்ள 7 ரூம்ஸில் ஜெஞ்சருங்கிற ரூம். ஸோ இதில் நான் உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கார்பரேட் ஈவெண்ட்ஸ் வைக்கிறவங்க எல்லாருக்கும் தேர் கிவிங் 7 ரூம். எல்லாமே சூட் ரூம் லெவலில் இருக்குது. இதில் தேர் கிவிங் ப்ராப்பர் வார்ட்ரோப்ஸ், மிரர் பார்த்தீங்கன்னா, மேக்கப்லாம் வந்து நீங்கள் எதுவும் செப்பரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண, அவ்வளோ லைட்டிங் இருக்குது. அண்ட் தென் பெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் லெவல் ஆஃப் பெட். நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஈவெண்ட் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஃபீல் ஸோ டயர்ட். அண்ட் வந்து ஒரு நல்ல ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ரொம்பவே கம்ஃபர்டபுளான பெட் அண்ட் டிவி எக்யூப்டு வித் செட் ஆஃப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்காந்துருக்காங்க. ஓகே, அது அப்படியே இருக்கு, எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட் ரூமோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ தே ஆர் கிவிங் 2 செட் ஆஃப் டவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம் இஸ் டோட்டலி அப்டேட்டட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க 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 வீடியோவில் பேசுறீங்களா ரிவ்யூ பற்றி? ஓகே, கட் பண்ணிடு. இது இப்போ ரூம் 2. இப்போ இந்த வெட்டிங் ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டேக்கன் ஓவர் பை ஜேஸ் ஈவெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து இந்த பில்டிங்கோட கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து என்னென்ன டெக்கரேஷன்ஸ் தேவை இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மேரேஜுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ தே ஹாவ் திஸ் பேனர் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பையன் பொண்ணோட ஏற்பட ஒரு கியூட்டான ஒரு சின்ன, இது ரொம்ப பெரிய பேனர்லாம் இல்லாமல் சின்னதாக போட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து மொமெண்டம் மெமரபிளாக ஆக்கிறதுக்கு தே ஹாவ் அ ஸ்விங். ஓகே, ஸோ இங்கேயும் வந்து 2 ஸ்விங் கொடுத்துருக்காங்க.
ஸோ அது காமனாக இது பண்ணுறதுக்கு. இந்த பெரிய ஸ்விங் பார்த்தீங்கன்னா யூ கேன் என்ஜாய். ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்கள் மேரேஜை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹெவனில் வைக்கணும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் செலக்ட் திஸ் பிளேஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிராண்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஸ்டேஜ். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பெட்டல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வந்து ஃபுல் ஆஃப் க்ரீன் அண்ட் வந்து உங்களுக்கு லோட்டஸ் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து எனக்கு வந்து கேரளா ஸ்டைல் விளக்கு வச்சுருக்காங்க. அண்ட் நீங்கள் அந்த ஃப்ளார்ஸ் அண்ட் பாட் டிசைன் நீங்களே பாருங்கள். ஸோ மேரேஜ் வெண்ட் வெல். உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் காமிச்சேன் மேரேஜ்லேருந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் ஃப்ரம் பிரேம்.